ഹായ് ഫ്രണ്ട്സ് ആൻഡ് കുട്ടീസ്, പെണ്ണിൻ പെരുമയെ ഉണർത്തും പെണ്ണിയം ക്രാഫ്റ്റ് യൂട്യൂബ് ചാനലുക്ക് உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல ரொம்பவே டிஃப்ரெண்டான அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி ஒரு ஹால் ஹேங்கிங் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல எடுத்திருக்கேன். அதை வந்து இன்னொரு கலரால கலர் பண்ணிக்குவாங்க. நான் இப்போ பிளாக் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்றேன். ஏன்னா பிளாக்கும் இந்த அலுமினியத்தோட கலர் சேரும் போது நல்ல வந்து ஒரு கான்ட்ராஸ்டா டிஃப்ரெண்டா தெரியும். அதுக்காக தான் இந்த பிளாக் கலர் நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுறேன். இது நானாக சூஸ் பண்ண டிசைன் தான். அந்த டிசைனில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இந்த செயின் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி அந்த டிசைனுக்கு வெளியே நடுவில் வந்து பிளாங்காக விட்டுட்டு வெளியே தான் வந்து அலுமினியம் ஃபாயிலை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். இது வந்து எங்கிட்டேருந்து ரொம்ப பழைய அலுமினியம் ஃபாயில். இது வந்து ஃபுட்டுக்காக எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக அதனால தான் இப்போது இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இப்படி சும்மா சின்ன சின்ன பெட்டல்ஸ் மாதிரி டிசைன் வரைஞ்சி ஃபுல்லாக பெட்டல்ஸை கட் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணலாம் கூட நீங்கள் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். நான் இப்போது ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து இந்த ரெண்டு சைட்லேயுமே நீங்கள் வந்து இதை வந்து கவர் பண்ண வேண்டியது தான். கவர் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து ஃப்ளவர் டிசைன் வரும். அது எப்படி பண்ணலாங்கிறத ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம பண்ணணும். நடுவில் தான் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெண்டு சைடும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் ரெண்டு சைடுமே பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து ஏதாவது டிசைன் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஃப்ளவரை வந்து பேஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டியான 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி 3 டைம்ஸ் ட்ரையாங்கிளாக கட் பண்ணது மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். அதை வந்து அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்குவாங்க ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலுக்காக. ரோல் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு கூர்மையாக வேணுங்கிறதுக்காக ஒரு செக்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். நடுவில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோனை வந்து பிளேஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் ரெடி ஆகிடும். ஸோ சிம்பிளான ஃப்ளவர் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அது ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவையோ அதை ஏற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. நான் வந்து 3 கலர்ஸில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 கலரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய கலரில் கூட பண்ணலாம். பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாகவே நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் தெரியுது. ஆனால் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அந்த பிளாக் கலரும் அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராஸ்ட் அந்த அலுமினியத்தோட கலர் சேரும்போது வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டாண்டர்டான கலர்ஸ் கலர் மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே மாற்றி மாற்றி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரே கலர் மாதிரி லைனாக வந்தாலும் நல்லா இருக்காது. மாற்றி மாற்றி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டை வந்து வாலில் தொங்க விடுறதுக்காக ஒரு ஹேங்கிங் மாதிரி பேக்கில் வந்து ஒரு நூலில் கொடுக்கணும். அவ்வளோதான். கொடுத்து தொங்க விட வேண்டியதான். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது.
நார்மலாக பண்ணுற அந்த ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் இது வந்து சைடில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் இதுக்காக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து ரொம்ப நார்மலாக ஒரு ரோல் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். வீட்டில் இருந்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.